ஹாய் கைஸ், மணி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 12 மணி ஆகுது. ஸோ தன்வந்த்க்கு பர்த்டே செலப்ரேஷன் அப்படிங்கிறதுனால அவன் பார்த்தீங்கன்னா அதான் தூங்கிட்டுருக்கான்னு அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். 12 o'clock ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவன் நல்லா தூங்கிட்டுருக்கான். Happy birthday, ngapa? Happy birthday, Jacob. Wow. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Hello, ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து தன்வந்த்க்கு பர்த்டே. ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா அவன் குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்ருக்கான். ஸோ இன்னொரு ட்ரெஸ் வந்து பர்த்டேக்கு எடுத்திருக்கோம், அது வந்து ஈவினிங் தான் போடுவான் கேக் கட் பண்ணும்போது. ஹாய் சொல்லு எல்லாருக்கும். ஹாய். தன்வந்தோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப் தான். ஸோ ரொம்ப நாளாக அவனுக்குன்னு தனியாக ஒரு வார்ட்ரோப் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ அதனால் இதை வந்து நாங்கள் அவனோட பர்த்டே அன்றைக்கு ப்ரெசென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம். ஸோ இந்த கிஃப்ட்டு பார்த்திங்கன்னா அவங்களோட தாத்தா பாட்டி வந்து அவனுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் கிஃப்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல் டைப் சோஃபா வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். இது வந்து ஒரு 10 days பிஃபோரே நாங்கள் ஆர்டர் பண்ணிட்டோம். ஸோ அவனுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும், இன்றைக்கி அதாவது அவனோட பர்த்டே அன்றைக்கி மார்னிங் வந்தால் வந்து நல்லாயிருக்கும், அவன் அதில் உட்காந்து ஈவினிங் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணுவான் அப்படின்னால இன்றைக்கி வர வச்சுருந்தோம். ஸோ உண்மையிலேயே அவன் வந்து இதை பார்த்தோன்னே ரொம்ப ஹாப்பி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது எல்லாருக்குமே வந்து ஃபுட்டு வந்து டொனேட் பண்ணலாம் அப்படின்றது தான் போயிட்டுருக்கோம். ஒரு 25 members வந்து ஃபுட்டு வந்து இனி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். ஸோ தெரியல எங்கே எப்படி கொடுக்கறதுன்ட்டு. ஸோ போய் பார்க்கலாம், வழியில் யாருன்னா கண்ணுக்கு தெரிகிறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கோம். இப்போ வந்து நாங்கள் லன்ச் வந்து வாங்கிட்டோம். ஸோ ஓகே, இப்போ எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற வேலை தான். ஹாய் கைஸ், இப்போ வந்து தன்வந்த்க்கு வந்து நான் வந்து ஒரு ஹியூஜ் கிஃப்டே வச்சுருக்கேன் அப்படின்னே சொல்லலாம்.
ஸோ இப்போ அவனை பார்த்தீங்கன்னா அவன் ரூமில் இருக்கான். இப்போ அவனை நான் கூப்பிட்றேன். கூப்பிட்டதுக்கப்புறம் இந்த கிஃப்டை பார்த்துட்டு அவனோட ரியாக்ஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்ட்டு அவன் வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் அவனை கூப்பிட்டுறேன். தன்வான், இதோ வரேம்மா. வாச்சலாம். மாங்காய் தொக்கு வாங்கி வச்சிருக்க. மாங்காய் தொக்கா? இதுதான் உன்னோட பர்த்டே கிஃப்ட். இங்க பாரு, மாங்காய் தொக்கு தான். மாங்காய் தாங்க மம்மி. மாங்காய் தொக்கு இல்ல, இதுதான் உன்னோட கிஃப்ட். ஹாப்பி பர்த்டே. இந்த அத்தை பத்தியா? எஸ் ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு. சரி, இதுக்குள்ள என்ன இருக்கும் நினைக்கிறேன். கார் இல்லை, வேற பெல்ட். பெல்ட்டா? பெல்ட் தான் உனக்கு வேணும் எக்ஸ்பெக்ட் பண்ணியா? ம், ஆமாவா? ம், ஐயையோ. சரி ஓகே, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ளே என்ன இருக்குன்னு சொல்லி. எவ்வளோ கிஃப்டா? எவ்வளோ கிஃப்ட்? எவ்வளோ கிஃப்டா? 1 2 3 4 என்ன இருக்குன்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் எடுங்க எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் வெளியில் வைங்க தன்வன் இது எல்லாத்துலையும் என்னென்ன இருக்குன்னு உனக்கு கெஸ் பண்ண முடியுமா தெரியல அன்னைக்கு நான் உன்னோட ப்ராங்க் வீடியோ பண்ணல அப்போ வந்து நம்ம வியூவர்ஸ் எல்லாருமே வந்து என்னை பயங்கரமாக திட்டினாங்க குழந்தைய வந்து ப்ராங்க் பண்ண வச்சிட்டிங்க, அழ வச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி செம்மையாக திட்டினாங்க என்ன. திட்டு வாங்கிட்டல. ஆமாம், அதனால தான் இந்த எல்லா கிஃப்ட்ஸுமே உனக்காக இன்றைக்கி. அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷல் டே கூட, அதனால தான் இந்த கிஃப்ட்ஸ் எல்லாம். ஸோ இப்போ இந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன் பண்ண. ஓகே, ஓப்பன் பண்ணுங்க. என்னதுன்னு ஓப்பன் பண்ணி பாருங்க. வழியில போகும்போது எல்லாரையும் பார்த்துட்டு எனக்கு இந்த மாதிரி மாஸ்க் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன், ஞாபகம் இருக்கா? Watch it. Yes. Pencil pouch. Yes. Marble. So pouch size eraser la potukka. Ah, adha enna tarandu paaru ulla enna irukku nu. Apple iPod. iPod. Do. Yes, adukulle earphones appra vandu charger ellame irukku. Do charger. அடுத்து டிஷர்ட், அப்புறம் வந்து ஷார்ட்ஸ் இருக்கு. அதில் நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்த்துடலாமா? பார்க்கலாம். ஓபன் பண்ணி பாருங்க. கேட் தி ஷூ. எஸ். இந்த மாதிரி எனக்கு இந்த ஸ்லிப்பரோட இன்னொன்று ஒன்று பிடிச்சிருக்கு. இந்த ஐபாட் பிடிச்சிருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கா? ஓகே, இன்றைக்கி வந்து உனக்கு 11th பர்த்டே, அது மாதிரி 11 கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ உனக்கு எல்லாமே பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஸோ ஓகே, தன்வந்தோட பர்த்டே செலப்ரேஷன்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க, உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்,
ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்புறம் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறோம். அது வரைக்கும்